வந்தானா? ஆமா ஆமா. ஏய் வேணாடா, ஏய் நின்னா. சொல்றா கருணா, எங்க? எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு எல்லாம் தெரியும் ரெட்டி சொல்லிட்டான். மரியாதையா உண்மையை சொல்லி, இல்லைன்னா அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். சொல்லிடுடா. மலைக்கு போற பாதையில் விஷ்ணு கோயில் பின்னாடி இருக்க பழைய டாய்லெட்டில் கருணா இருக்கான். வேணாண்டா, ஒருத்தனால் ஒன்றும் பண்ண முடியாது. இது சுடுகாடு மாதிரி உள்ளே வரலாம், ஆனால் திரும்பி போக முடியாது. அதே சுடுகாட்டில் உங்கள் எல்லாத்தையும் புதைச்சிட்டேன். கருணாவோட நான் போகிறேன்டா. கருணாவை தேட முயற்சி பண்ணாத, அதுவும் உயிருக்கு தான் ஆபத்து. ஆறு பேர் உயிர்றா, என் கண் முன்னாடி போச்சுரா. அந்த அரிமரம் சும்மா வர மாட்டேன்டா. யாரா அந்த அரிமரம்? பேப்பர்ஸ் தா. திகுதா வலையதா? செம்மர கடத்தல் தொழிலுக்கு சேஷாச்சலம் செக் போஸ்ட் போலீஸ் ரத்தத்தால் புள்ளியார் சொல்லி போட்டான். அவன் உருவம் தெரியலனாலும் ஊரே நடுங்குச்சு. அவனை சுட சொல்லி ஆந்திரா கவர்மெண்ட்டை உத்தரவு போட்டுச்சு. தன்னுடைய நண்பர்களோட சாவை கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சென்னைக்கு தப்பிச்சு போயிட்டான். விதி அவனை திரும்பவும் கூட்டிகிட்டு வந்தது. இனிமேல் நேரடியாக வேலை செய்யக்கூடாதுன்னு என்ன மாதிரி தீனா மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டான். என்ன மாதிரி புரோக்கருங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து லாட்ஜில் அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஆகாத மாதிரி தங்க வைப்போம். புதுசாக வரவங்க செம்மரத்தை விட்டு பயந்து செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. வாங்கின அட்வான்ஸுக்கு இன்னைக்கு மட்டும் வேலை பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க மர வெட்டுறப்போ ஃபோட்டோ வீடியோ எடுத்துருவோம் எவிடன்ஸுக்கு. பிறகு அவங்களே நினச்சாலும் இங்கேருந்து போக முடியாது. வெட்டின சரக்கை எப்படி ஆர்பருக்கு கொண்டு போனோம், எப்படி கண்டெய்னரில் ஏற்றணுன்னு எல்லாம் தீனாக்கு தெரியும். Yeah? Kuch nahi sir.
ஆர்டர் திடு திடுன்னு வரும். எக்ஸ்போர்ட் பண்ண சரக்கு போக மீதி கட்டைய அரிமாறனோட ரைஸ் மில்ல பதுக்கி வச்சிருவோம். அவனை எதிர்க்கிற தைரியம் ஒருத்தனு கூட வரல. இருக்கான் நரசிம்ம, அரிமாறனோட எதிரி. டிடிஎஸ் பாட்டி நரசிம்ம ஒரு டன் சம்மரத்தை 40 லட்சத்துக்கு ஏலம் எடுத்து வெளிநாட்டுக்கு தான் மச்சான் பேர்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். என்ன டன்ல உண்டு? 30 டன்ல சார். 300 டன்ல அனி ராயண்டி. எலா சார், நேனோ ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அய்யா. இதంతా ஃபாரஸ்டே கதா. இ சர்க்கంత எவர்தி? 300 டன்ல ராயண்டி. டெண்டர் வேயபோயேది மா அல்லுடே. ஓகே. அலகே சார். ஹரிமார தமிழ்நாட்டுல இருந்த ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வெறும் 5 லட்ச ரூபா செலவுலையே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவான். மினிஸ்டர் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என்னையும் தீனாவையும் பிடிக்க முடிஞ்சதை தவிர ஹரிமாரை சம்மந்தப்பட்டிருக்கான்றதையே கண்டுபிடிக்க முடியல. கேடிஎஸ் பார்ட்டிக்கு ஹரிமாரம் பணம் செலவழித்தான், ஆனால் பார்ட்டி தோத்துருச்சு. டிடிஎஸ் பார்ட்டி ஜெயிச்சு நரசிம்ம வனத்துறை அமைச்சர் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஹரிமாரனை கண்டுபிடிக்க தீவிரமாக இறங்கினாங்க. ஹரிமாரா, நான் சொல்கிறத கவனமாக கேளு. இப்போ எதுவும் செய்யாத. நீ ஏதாவது செஞ்சான்னு வைய, மினிஸ்டர் செம்ம காண்டாயிடுவார். கவர்மெண்ட்டே அவர் கையில் தான் இருக்கு. அந்த மினிஸ்டரோட அம்மாக்கு சீதனமா வந்ததை இந்த செம்மர காடு மினிஸ்டரை தூக்குற பாக்குறியா? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேன், திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க. யோ எஸ்பி, இந்த மொத்த செம்மர காட்டுக்கு இன்னொரு பேர் இருந்தா, அது அறிமறந்தான்.